மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கணிப்புரையின் பகுதிகள் வந்து பிளாக் டயக்ராம். கணிப்புரையின் பகுதிகள் வந்து பிளாக் டயக்ராம். டிரா த பிளாக் டயக்ராம் ஆஃப் கணிப்புரையின் பகுதிகள். கணிப்புரையினுடைய பகுதிகள் வந்து நம்ம வந்து வரைந்து காட்டணும். இதில் கணிப்புரையின் பகுதிகள் என்னென்னு இருக்குது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளீட்டகம் இருக்கா, ரைட். இது மூலயமா தான் நம்ம வந்து உள்ளிடுறோம். அதாவது உள்ளீட்டகம் அப்படின்னா நம்ம வந்து கீபோர்டு தான் வந்து உள்ளீட்டகம். நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுறோமாலாம், டைப் பண்ணுறது எல்லாமே உள்ளீட்டகம். அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியீட்டகம் அப்படின்னா வந்து மானிட்டரு. ஸோ இது வந்து சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் வந்து சிபியு பார்த்திங்கன்னா மையச் செயலகம். அதில் மூன்று பகுதிகள் இருக்குது, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். மூன்று பகுதிகள்: கட்டுப்பாட்டகம், கணித ஏரணச் செயலகம், உள் நினைவகம். அடுத்தது பார்த்திங்கன்னா முதன்மை நினைவகம் இருக்குது, இரண்டாம் நிலை நினைவகம் இருக்குது. நம்ம உள்ளீட்டகம் மூலயமா நம்ம வந்து நம்ம கொடுக்குற டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா தரவுகள் எங்கே போகுது? முதன்மை நினைவகத்துக்கு போகுது. அது வந்து முதன்மை நினைவகம் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள் நினைவகம் போகுது. உள் நினைவகம் போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கணித ஏரணச் செயலகம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து கணக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா கணித ஏரணச் செயலகத்தில் தான் வந்து கணக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொன்று எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து இதை சொல்கிறதில்ல. ஸோ ஓகே, இங்கே நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளீட்டகம் இருக்கு இல்லையா, இப்போ இதை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு பகுதிகள் பற்றி சொல்கிறோம். உள்ளீட்டகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளீட்டகம் அனைத்து வகையான தரவுகளையும் கணிப்புரைக்குள் உள்ளிட பயன்படுகிறது. இந்த உள்ளீட்டகம் வந்து எதுக்காக பயன்படுகிறது? எல்லா தரவுகளையும் நம்ம வந்து கணிப்புரைக்குள் வந்து உள்ளிட பயன்படுகிறது. நம்ம கீபோர்டு கீபோர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்தி தான் நம்ம வந்து உள்ளிடுறோம். ஸோ நம்ம கீபோர்டில் டைப் பண்ண டைப் பண்ண மானிட்டரில், சப்போஸ் கீபோர்டில் ஏன்னு டைப் பண்ணால் மானிட்டரில் போயிட்டு ஏன்னு டிஸ்பிளே பண்ணுறது இல்லையா. ஸோ அப்போ வந்து இதில் கீபோர்டு தான் வந்து உள்ளீட்டகம். நம்ம கீபோர்டில் இது இதெல்லாம் நம்ம வந்து டைப் பண்ணுறோமோ, நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் நம்ம வந்து உள்ளிடுறோம்னு சொல்கிறோம். ஸோ நம்ம எது இதெல்லாம் நம்ம உள்ளிடுறோமோ அது எல்லாமே வந்து கணிப்புரைக்குள் உள்ளிட உதவுகிறது வந்து உள்ளீட்டகம். ஸோ உள்ளிடப்பட்ட தரவுகள் செயலாக்கத்திற்காக நினைவகத்தில் சேமிக்கப்படுகின்றன. நம்ம உள்ளிடப்பட்ட தரவுகள் எல்லாம் வந்து எங்கே போய் சேமிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைவகத்தில். கணிப்பொறியில் வந்து என்ன இருக்கும்? நினைவகம், மெமரி இருக்குது. மெமரியில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ எடுத்துக்காட்டு, விசைப்பலகை, சுட்டி போன்றவை உள்ளீட்டகம். உள்ளீட்டகத்திற்கு எடுத்துக்காட்டு என்னப்பா? உள்ளீட்டகம் என்றால் என்ன? உள்ளீட்டகத்தினுடைய உள்ளீட்டகத்துக்கு எடுத்துக்காட்டு. உள்ளீட்டத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன? விசைப்பலகை, சுட்டி. விசைப்பலகை அப்படிங்கிறது ஒரு உள்ளீட்டகம், சுட்டிங்கிறது ஒரு உள்ளீட்டகம். இது வந்து உள்ளீட்டு சாதனங்கள். இதுக்கு உள்ளே கீழ்கண்டவற்றுள் எது உள்ளீட்டு சாதனம் அப்படின்னு கேட்டாங்கன்னா விசைப்பலகை, சுட்டி, இது ரெண்டுமே வந்து உள்ளீட்டு சாதனம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மையச் செயலகம். மையச் செயலகம், மையச் செயலகம் அப்படிங்கிறது இந்த மூணு பகுதிகள் தான் வந்து மையச் செயலகம். அந்த மூணு பகுதிகள் பற்றி மையச் செயலகம் என்றால் என்ன? மையச் செயலகம் என்பது கணிப்பொறிக்கு வழங்கப்படும் கட்டளைகளை கணிப்பொறி புரிந்து கொள்ளும் வகையில் மாற்றி அதனை செயலாக்கம் செய்யும் முதன்மையான பகுதியாகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து மையச் செயலகம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரில் ஒரு முக்கியமான ஒரு முதன்மை பகுதி. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டளைகளாக நம்ம கொடுக்குறோம் இல்லையா. நம்ம கணிப்பொறிக்கு வந்து நம்ம கட்டளை கொடுக்குறோம். கட்டளைன்னா என்னது? நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறோம்? ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏவும் பியும் கூட்டணும், ஏ மைனஸ் பி, ஏவும் பியும் என்ன பண்ணணும், கழிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கட்டளை கொடுக்குறோம் இல்லையா. அது வந்து அந்த கட்டளை வந்து கணிப்பொறி புரிந்து கொண்டு அதை வந்து மாற்றி செயல்படுத்தி என்னது நமக்கு வந்து நமக்கு புரிகிற மாதிரி வந்து சொல்லும். அதுதான் வந்து மையச் செயலகம். இது நினைவகம், உள்ளீடு மற்றும் வெளியீடு போன்ற மற்ற அனைத்து சாதனங்களின் செயல்பாட்டை என்னது கட்டுப்படுத்துகிறது. இந்த மையச் செயலகம் தான் வந்து முக்கியமான ஒரு பகுதி. இந்த மையச் செயலகம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணது வந்து இந்த மையச் செயலகம் தான். இதை இதெல்லாம் கண்ட்ரோல் கட்டுப்படுத்தும், நினைவகத்தை கட்டுப்படுத்தும், உள்ளீட்டு சாதனத்தை கட்டுப்படுத்தும் மற்றும் வெளியீட்டு சாதனத்தை கட்டுப்படுத்துது போன்ற அனைத்து சாதனங்களின் செயல்பாட்டையும் கட்டுப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா மையச் செயலகம். இது தரவை உள்ளீடாக பெற்று நம்ம வந்து தரவு கொடுக்குறோம். எதனாலேயே வந்து நம்ம தரவு கொடுக்குறோம்? உள்ளீட்டகம் மூலயமா நம்ம வந்து தரவு கொடுக்குறோம். கொடுத்தோடனே அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்கப்பட்ட கட்டளைகளின்படி செயல்படுத்தி வெளியீட்டை வெளியிடுகிறது. ஸோ நம்ம கொடுக்கப்பட்ட வந்து கட்டளை கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து செயல்படுத்தி நமக்கு தேவையான வெளியீடு வந்து கொடுக்கும். ஸோ மையச் செயலகத்தில் மூன்று பகுதிகள் உள்ளன.
ஸோ முக்கியமான ஒரு மூன்று இப்போ மைய செயலகத்தில் உள்ள பகுதிகள் மூன்று பகுதிகள் யாவை அப்படின்னு கேட்பாங்க. என்னென்ன எழுதணும்? அவை ஒன்று கட்டுப்பாட்டகம் சியூ, இங்கிலீஷில் வந்து சியூ கண்ட்ரோல் யூனிட். அடுத்து தமிழில் கணித ஏரண செயலகம், இங்கிலீஷ் என்ன சொல்கிறாங்க? ஏஎல்யூ. ஏஎல்யூன்னா ஆட்டோமேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். மற்றும் நினைவகம் எம்யூ, மெமரி யூனிட். இதுதான் வந்து மைய செயலகத்தினுடைய மூன்று பகுதிகள் என்னென்ன? கட்டுப்பாட்டகம், கணித ஏரண செயலகம், அடுத்தது என்ன? நினைவகம், அதாவது வந்து கண்ட்ரோல் யூனிட், அடுத்து ஏஎல்யூ ஆட்டோமேட்டிக் லாஜிக் யூனிட், மெமரி யூனிட். இந்த மூன்று பகுதிகள் தான் வந்து மைய செயலகத்தின் முக்கியமான ஒரு மூன்று பகுதிகள்.